புரேவி சூறாவளி அதிக விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கரையோரங்களில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாகாண ஆளுநர்கள் அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனிடம் சூறாவளியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கான நிதியொதுக்கங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்றிரவு 7 மணிக்கும் 10 மணிக்கும் இடையில் புரேவி சூறாவளி திருகோணமலைக்கும் பருத்தித்துறைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் தரைத்தொட்டு முல்லைத்தீவின் ஊடாக மன்னர் வரையில் செல்லும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை கிழக்கு கடற்பரப்பிலிருந்து தீவுக்குள் பிரவேசிக்கின்ற புரேவி சூறாவளியின் காரணமாக மின்சார விநியோகத்துக்கு தடங்கல்கள் ஏற்படுமாக இருந்தால் அதனை சீர் செய்வதற்காக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளுக்கு மேலதிக மின்சார ஊழியர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறாயினும் கடும் காற்றின் காரணமாக மின்சார கம்பிகள் அறுந்து விழுதல் போன்ற அடர்த்தத்துக்குரிய நிலைமைகள் ஏற்படுமாக இருந்தால் மின்சாரத்தை துண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் சூறாவளியின் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளும் வகையில் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான ராணுவ கட்டளை தளபதிக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமால் குணரட்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த சூறாவளிக்கு முகங்கொடுப்பதற்கு கடற்படையினரும் விசேட வேலைத்திட்டங்களை வகுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் நங்குரமிட்டிருந்த கடற்படையின் 2 கப்பல்கள் பாதுகாப்பு கருதி ஹம்மாந்தோட்டைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதனிடம் இந்த சூறாவளியின் விளைவாக நாட்டின் பல்வேறு இடங்களிலும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது ஷாலியின் தெரிவித்துள்ளார். புரேவி சூறாவளியானது வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் திருகோணமலையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையினூடாக நகர்ந்து இலங்கையின் வடகிழக்கு கரையின் திருகோணமலைக்கும் பருத்தித்துறைக்கும் இடையாக முல்லைத்தீவை அண்மித்து இன்று 7 மணிக்கும் 10 மணிக்கும் இடைப்பட்ட கால பகுதியில் ஊடறுத்து செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சூறாவளியானது மணித்தியானத்துக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும். இதன் வேகம் மணிக்கு 100 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். இதன் பின்னர் மன்னார் வளைகுடாவினூடாக நாளை காலை அளவில் மேற்கு நோக்கி நகரக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 100 கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் கிடைக்கும் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை வரையான அத்துடன் பூனாரி தொடக்கம் புத்தளம் வரையான கடல் பிராந்தியங்களின் அலையானது 1 மீட்டர் உயரத்துக்கு மேலெழுந்து செல்லக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமே மாகாணங்களின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் கூடிய மிக பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் சகல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதிப்பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட வழியில் அவர் இதனை குறிப்பிட்டார். இதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினூடாக நாங்கள் அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். 24 மணி நேரம் இயங்கக்கூடிய வகையிலே எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே ஆபரேஷனல் ரூம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதிலே எங்களுடைய இலங்கை கடற்படையின் உத்தியோகத்தர்கள், அதே போன்று இராணுவ உத்தியோகத்தர்கள், போலீஸ் வீரர்கள், எங்களுடைய அனர்த்த முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள் யாவரும் அதிலே கலந்து கொண்டு இந்த நிலைமை உன்னிப்பாக கவனித்து வருகின்றார்கள். எங்களுடைய அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் நாங்கள் வந்து இதற்குரிய வேண்டிய புண்பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அதன்படி கடல் கரையை அண்டியிருக்கின்ற தாழ்நில பகுதிகளை சார்ந்த மக்கள் அவர்களை இடம் மாற்றுவதற்கு தேவை ஏற்படும் இடம் மாற்றுவதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. யாழ் மாவட்டத்திலே சுமார் 240 மையங்கள் அவ்வாறாக இனம் காணப்பட்டு அவற்றுக்கு நாங்கள் அந்த மக்களை பாதுகாப்பாக அகற்றுவதற்கு ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இந்த COVID-19 அதாவது தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டும் அவர்களுக்கு உரிய நடவடிக்கைகளை அங்கு சுகாதார வைத்திய அதிகாரியுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப செய்வதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். தற்போது சிலர் சுயதனையப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால் தேவை ஏற்படின் அவ்வாறு இடம்பெயர தேவை ஏற்படின் அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடங்களுக்கு மாத்திரமே அவர்கள் செல்ல வேண்டும். அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் எமது செய்திப்பிரிவுக்கு குறிப்பிட்டார்.
கற்பொழுது இருக்கின்றதான காலநிலை சலனமாக ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் தொடர்பாக நாங்கள் கல்வரும் முன்னேற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மக்களுக்கான அறிவித்தல் ஏற்கனவே பிரதேசியாளர்கள் கிராம சேவையாளர்கள் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை மின்சார சபை, தொலைத்தொடர்பு, இலங்கை தொலைத்தொடர்பு நிறுவனம் மற்றும் இலங்கை மரக்கூட்டு தாபனம் போன்றவற்றிற்கும் நாங்கள் அழுத்தங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கேற்ற முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படியாகவும் அதற்கான தயார் நிலையில் இருக்கும்படியாகவும் அறிவுறுத்தி இருக்கின்றோம். மட்டுமில்லாமல் மக்களை வெளியேற்ற வேண்டிய வெள்ளம் மற்றும் வேறு சேதங்கள் காரணமாக மக்களை வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படமாக இருந்தால் அதுக்காக ராணுவத்தினரும் கூட தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இது மட்டுமில்லாமல் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றதான அந்த கொரோனா தொற்று காலம் காரணமாக மக்களுடைய இடம்பெயர்வுகள், மக்கள் முகாம்களில் தங்குவது தொடர்பான விடயங்களில் நாங்கள் அதிக அக்கறை சுகாதாரத்துறைகளோடு சேர்ந்து நாங்கள் அந்த விடயங்களையும் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் இப்பொழுது 10 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதான ஒரு நிலைமை காணப்படுகிறது. அவர்களை நாங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு தங்க வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள சகல மக்களுக்கும் இது தொடர்பில் தகவல் வழங்கப்பட்டுள்ளதோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிக தங்குமிட வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசு அதிபர் க. விமலநாதன் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கூட இருக்கின்ற வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதன் காரணமாக நாங்கள் அதற்கான முன்னாய்த்தங்களை ஏற்கனவே நாங்கள் எடுத்திருந்தாலும் கூட இன்று நாங்கள் கொக்குழாய் கிழக்கு மேற்கு உள்ள பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களை, அவர்கள் மிகவும் நெருங்கி 50-100 மீட்டருக்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை நாங்கள் பாதுகாப்பான இடத்துக்காக 3 பாடசாலைகள் கிட்டத்தட்ட 440 பேரை தங்க வைப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கணும். அதற்கான நீர் வசதிகள், சமைத்த உணவுகள், வேலை மின்சார வசதிகள் போன்றவைகளை பிரதேச செயலர்களாக உள்ள ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கான பாதுகாப்பு வசதிகளை போலீஸ் திணைக்களங்களும் மற்ற ராணுவங்களும் அவர்கள் உடைமைக்கு கிராமத்தை பாதுகாப்பதற்காகவும் மற்றது அங்குள்ள பாதுகாப்பு இடங்கள் 3 பாடசாலைக்கும் அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்குவதற்காகவும் அவர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். மேலும் வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்கிய தகவலுக்கு அமைய முன்னேற்ற கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் நந்தினி ஸ்டான்லி டிமல் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இன்று நள்ளிரவின் பின்னர் மன்னார் மாவட்டத்தின் ஊடாக புறவி சூறாவளியானது கடந்து செல்லும் வேளை பலத்த காற்று வீசும் என்பதனால் இதற்கான முன்னேற்ற கூட்டம் நடத்தப்பட்டு அனர்த்த முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலாளர்கள், சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், முப்படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வேளையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும், மக்கள் குறிப்பாக கடலோரம் உள்ளவர்கள், தற்காலிக வீடுகளில் வசிப்பவர்கள் மற்றும் பெரிய மரங்கள் உள்ள இடங்களில் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறும், இன்று இரவு பாதுகாப்பு இடங்களில் தங்குமாறும் கிராம சேவையாளர்கள் ஊடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் தேவைப்படி பாடசாலைகளில் மக்களை இடம் பெயர்த்து அந்த இடங்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சகல பிரதேச செயலாளர்களுக்கும் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கருணாகரன் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த திருடமலைக்கு தென்கிழக்காக உருவாகி இருக்கின்ற சூறாவளி காரணமாக நாங்கள் இந்த மாவட்ட மக்களுக்கான எல்லா உன்னாயத்த நடவடிக்கைகளையும் தகவல் திணைக்களங்கள் மூலமாக எடுத்துள்ளோம். இன்று மாலை எனக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தில் இருந்து கிடைத்த அறிக்கையின்படி இந்த சூறாவளி மட்டக்களப்பு வடக்கிலிருந்து முல்லைத்தீவு வரையான பகுதிகளால் போக்குவரத்து செல்லும் என நம்பப்படுகிறது. எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏனைய பகுதிகளில் இதன் அர்த்தம் குறைவாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் இதன் அடிப்படையில் நாங்கள் எல்லா சகல பிரதேசாளர்களுக்கும் இதை பற்றிய அறிவுறுத்தல் வழங்கி இன்று அவர்கள் ஒவ்வொரு பிரதேச சேரத்திலும் அனர்த்தம் தொடர்பாக ஒவ்வொரு 5 குழுக்கள் ஒவ்வொரு பிரதேச சேரத்திலும் இருக்கின்றது. 5 குழுக்களினூடாக பொதுமக்களுக்கான தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார்கள். பெட்ரோலியம் எரிபொருள் எல்லாம் போதுமான அளவு வகை இருப்பு மட்டக்களப்பில் உள்ளது. மற்ற சகல நடவடிக்கைகளும் தயார் நிலையிலே வைக்கப்பட்டுள்ளது. அனர்த்த மாவட்டத்தையும் எங்களோடு சேர்ந்து சகல நடவடிக்கைகளுக்கும் தயார் நிலையிலே இருக்கின்றார்கள். இலங்கையில் மேலும் 350 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா நோயாளிகளோடு தொடர்பை பேணியவர்கள் என்று ராணுவ தளபதி சவேந்திர செல்வா தெரிவித்துள்ளார். இதன்படி இலங்கையில் இதுவரையில் கொரோனா நோயோடு அடையாளம் காணப்பட்டவர்களின் எண்ணிக்கை 24,882 அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 487 பேர் குணமடைந்ததை அடுத்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 18,000 கடந்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 18,304 அதிகரித்துள்ளது. இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் இன்றைய தினம் மாத்திரம் 22 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அங்கு இதுவரையில் 279 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருப்பதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அழுகை அல்லதாகரன் குறிப்பிட்டார்.
இன்றைய கிழக்கு மாகாணத்தின் கொரோனா நிலவரமானது இதுவரை அந்த பேரியகுடை மீன் சந்தையின் பிற்பாடு இதுவரை 279 நபர்கள் தொற்றுள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இன்றைய வந்த அந்த முடிவுகளின்படி மேலும் 22 நபர்கள் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அவற்றில் அக்கறை 10-15 நபர்கள், சாய்ந்தமருது 4 நபர்கள், ஆலேரிவம்பு 1 நபர், திருக்கோயில் 1 நபர், அம்பாறை பிரகாரத்தில் உள்ள உகன இடத்திலிருந்து 1 நபராக மொத்தமாக 279 நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இருப்பினும் அந்த அக்கறை 10 சந்தை சம்பந்தமாக தொடர்பு கொண்டவர்கள் இதுவரை 129 நபர்கள் இந்த 279 அடங்குகின்றார்கள். ஆகவே இந்த கோவிட் தொற்றானது தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்தில் விசேடமாக இந்த அக்கறை 10 கல்முனை பிராந்தியத்தில் நிலவுகின்ற காரணத்தினால் மக்கள் அனைவரும் எங்களால் வழங்கப்படுகின்ற அனைத்து விதமான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி அந்த கோவிட் தொற்றின் தாக்கத்தினை மேலும் பரவா வண்ணம் தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்குவான் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். இதேவேளை கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் நாளாந்தம் 1000 மேற்பட்ட PCR சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக கொழும்பு மாநகர சபையின் பொது சுகாதார பரிசோதகர் கார்த்திகேசு ஸ்ரீபிரதாபன் குறிப்பிட்டார். தற்பொழுது ஏற்பட்டுள்ள கொரோனா நோய் காரணமாக கொழும்பு நகரம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மொத்த கொழும்பு பகுதிகளான மோதரை, மட்டக்குளிய, கிராண்ட்பாஸ், ஒட்டேகன பகுதிகள் கூடுதலான அளவில் பாதிக்கப்பட்ட அதே நேரத்தில் தெற்கு கொழும்பு நகரத்தில் உள்ள பகுதிகளான வெள்ளவத்தை, திருளப்பன இப்படியான இடங்கள் குறைந்த அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இதே நேரத்தில் மத்திய கொழும்பு பகுதிகளான மரதான, மாளிகாவத்த, டெமட்டகுட பொரல்ல பகுதிகளும் கணிசமான அளவு பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. சுகாதார பிரிவினர் இந்த நகரத்தில் உள்ள ஏறக்குறைய 650,000 மக்களுக்கு சேவை செய்யும் பொருட்டு இந்த நோயாளர்களை கூடிய விரைவில் அடையாளம் கண்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பொருட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏறக்குறைய 1000 PCR பரிசோதனைகளை எங்களுடைய கொழும்பு நகரத்தில் மேற்கொண்டு வருகின்றோம். இவற்றில் ஏறக்குறைய 20% மாணவர்கள் நோயாளர்களாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள்.